like a Hellcat. Hello everyone, I'm Affan. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, எங்க அத்தா வந்து இன்னைக்கு ஒரு மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த மீன் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பரலா. மீன் பேர் வந்து பரலா மீன். அதோட அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா மயில் மீன். சரிங்களா? ஆனா ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ வந்து அந்த மீன் வந்து நடுக்கடல தான் போய் பிடிக்க முடியும், அதுவும் போட்ல தான் போய் பிடிக்க முடியும். ஸோ அதை வந்து தூண்டில் போட்டு தான் பிடிப்பாங்க. நிறைய பேர் வந்து கடல்ல அழகான மீனுனா அது பரலா மீன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது பொதுவா மேக்சிமம் வந்து நிறைய மார்க்கெட்ஸ்க்குலாம் வராது, டைரக்டா எக்ஸ்போர்ட்டுக்கு போயிடும். ஃபுல்லா ஃபாரின்ஸ் ஹோட்டல்ஸ் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்குலாம் போயிடும். நம்மளுக்கு இது கிடைச்சது வந்து ஒரு பெரிய அதிசயமான விஷயம்தான். இந்த மீன் வந்து உயிரோட இருக்கும் போது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலர்ஸ்லாம் போகுமா மாறுமா, எல்லோ ப்ளூவு பிளாக்கு க்ரீனு ரெட்டு அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் மாறுமா. அந்த நான் ஒரு ஃபோட்டோ கூட உங்களுக்கு காமிக்கிறேன். கிளீன் பண்ணி எல்லாமே நான் வந்து உங்களுக்கு காமிக்க போறேன் இந்த வீடியோல. ஸோ வந்து இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கீழே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்களோ நான் ரெகுலரா போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்ப பாருங்க, இது வந்து மேல ரெக்கு இருக்கு, ப்ளூ கலர்ல இருக்கு. பாருங்க டிசைன்லாம் பாருங்க, அழகா இருக்கும் பாருங்க. ஸோ இது பாருங்க கலர் எப்படி இருக்கு, கிரீன் கலரு எல்லோ ப்ளூ இருக்கு பிளாக் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மீனை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மீனை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி என்னென்ன கடைசி இருக்கு எல்லாமே பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பார்க்கும் போதே வாய் ஊறுதலை. சரி, இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாமா? வாங்க. வாவ், செம்மையா இருக்குல்ல, பார்க்கும் போதே அப்படியே சாப்பிடலாம் போல இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து இறக்க போகிறோம். யார் இறக்குறானா, எங்கள் அத்தா தான் வந்து கட் பண்ண போகிறாங்க. நான் சின்ன பையனாலும் எனக்கு கட் பண்ண வராலாம். ஸோ வந்து மை டேட் இஸ் கோயிங் டு கட். ஃபஸ்ட்டு வந்து மேலேயும் கீழே ரிங்ஸ் மாதிரி ஒரு பகுதி இருக்கும், அதை தான் கட் பண்ணிக்கணும். இந்த மீன் தோல் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். நம்மளால் அப்படியே தோலோட வச்சுட்டு சாப்பிட முடியாது. தோலை வந்து இந்த மாதிரி உரிச்சிட்டு தான் நம்மளால் சாப்பிட முடியும். கடைக்காரவங்க தோலை உரிக்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த மீனுக்கு ரொம்ப சர்ப்ப சாதாரணமாக உரிக்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் நம்ம வீட்டில் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அது எவ்வளோ டஃப்னஸ் இருக்குன்னு. பாருங்க, உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டமா இருக்குதுன்னு. அது தோல் உரிக்க வரலன்னு இப்போ க்ளவுஸ் போட்டுக்கிறாங்க. அது க்ளவுஸ் வந்து உள்ள பாம்பில் வந்து நிறையா க்ரிப் இருக்கும். ஸோ வந்து அது போட்டிருக்காங்க, அதனால அது மீனுடைய தோல் ரொம்ப வலுக்கும். இது போட்டதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள்,
ஓகே, இப்போ அதே மாதிரியே இன்னொரு சைடும் கட் பண்ணிக்கணும். அதே சைடும் ஃபஸ்ட்டு சைடு கட் பண்ணனால நம்மளுக்கு அதோட ஃபார்முலா தெரிஞ்சிக்கிச்சு எப்படி கட் பண்ணணும்னு. ஸோ நெக்ஸ்ட் சைடு கட் பண்ணும் போது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓ வாவ், நம்மளுக்கு வந்து செனை கிடச்சிருக்கு. அப்படின்னா என்னன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியும். தட் மீன்ஸ் மீனுடைய முட்டைகள், எக்ஸு. இது வந்து ஒவ்வொன்றத்துக்குள்ளேயும் ஆயிரம் கணக்கில் இருக்கும். பொதுவாகவே இது கிடைக்கும், பட் ஆனால் இந்த சைஸ் கிடைக்கிற கொஞ்சம் ரேர் தான். நம்மளுக்கு இது கிடச்சிருக்கு, ஓகே பரவாயில்ல, கொஞ்சம் லக்கு தான். ஓ, உள்ளே இன்னொரு மீன் மாட்டி இருக்கு. தட் மீன்ஸ் இந்த மீன் வந்து தூண்டில் போட்டு பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நடுக்கடலில் பிடிக்கிறனால தூண்டில் போட்டு தான் பிடிக்க முடியும். தூண்டிலில் வந்து இந்த மீன் பேர் வந்து கணவாய் மீன். தூண்டிலில் இந்த கணவாய் மீனை மாட்டி தான் பிடிச்சிருப்பாங்க. அந்த மீனை சாப்பிட்டனால தான் இந்த மீன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பட் ஆனால் இதை நம்ம தூக்கிப்படுறது தான். கூடவே சேர்ந்து தூண்டிலும் கிடச்சிருக்குது பாருங்கள். இது ரொம்ப ரேர் தான் தூண்டில் கிடைக்கிறது. இது வந்து மீன் தலை. ஓகே, இப்போ வந்து மீனை வந்து கட் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக தான் கட் பண்ண போகிறோம். ஸோ வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட போகிறோம். அது முதுகெலும்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அந்த உப்பி சுவிச்சு கட் பண்ணியும் அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மீனில் என்ன ஸ்பெஷாலிட்டினா அது உயிரோடு இருக்கும் போது நிறைய கலர்ஸ் மாறும். அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கட் பண்ணுறாங்கன்னு. வால் வந்து நிறைய பேர் இதை சூப் போட்டு கூட குடிப்பாங்க. நம்ம ஆனால் அதை தூக்கி போட்டுடலாம். இது வந்து மீன் தலை. உள்ள நாக்கு இருக்குது பாருங்கள். இந்த நாக்கில் தான் அந்த தூண்டில் மாட்டியிருக்கோம். நான் இதுவரை இவ்வளோ பெரிய நாக்கு பார்த்ததே இல்லை. கொஞ்சம் அதிசயமாக தான் இருக்குது பார்க்க. பாருங்கள் அங்கே வெள்ளத்தை வெள்ளைக்கலரில் தெரியுது பாருங்கள், அதுதான் நாக்கு. Affan times by Affan. Now, I'm going to...